திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்றைய நிலையில் வந்து எங்களுடைய திருவண்ணாமலை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் வந்து ஒருவரைக்கு வந்து 17 கொரோனா தொற்றாளர்கள் வந்து இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இதிலே 30ஆம் தேதி நாங்கள் இங்கிருந்து எடுத்து அனுப்பப்பட்ட பிசிஆர் மாதிரிகளில் 63 பிசிஆர் மாதிரிகளில் 6 பேர் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல் 31ஆம் தேதி நாங்கள் எடுத்து அனுப்பிய பிசிஆர் தடுப்பு மாதிரிகளில் 79 மாதிரிகளில் 7 பேர் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரும் லவுலே, ஜமானியா, ஸ்ரீமாபுர பகுதியை சேர்ந்தவர்களாவார்கள். இவர்கள் முன்னர் தொற்று இருந்தவர்களுடன் தொடர்புடையவர்கள் என்றது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அதிலே கிடைக்கப்பட்ட பெறுபவர்களை அடிப்படையாக கொண்டு ஸ்ரீமாபுர பகுதியில் இருக்கின்ற ஏற்கனவே தொற்று இனங்காணப்பட்ட நபருடைய தொடர்பாக ஸ்ரீமாபுர பகுதியில் இன்று நாங்கள் 93 ரேபிட் ஆன்டிஜன் பரிசோதனைகளை மேற்கொண்ட பொழுது மேலும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த தொடர்புடைய 4 பேர்கள் மேலும் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே மொத்தமாக திருவண்ணாமலை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 17 பேர் வந்து எங்களுக்கு இன்று கொரோனா தொற்றுடையவர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல் பெண்ணியார் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 31ஆம் தேதி நாங்கள் எடுத்து அனுப்பிய 17 பிசிஆர் மாதிரிகளிலிருந்து ஒருவர் எங்களுக்கு வந்து கொரோனா தொற்று நோயாளியாக இனங்காணப்பட்டிருக்கின்றார். இவர் ஏற்கனவே இனங்காணப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தரின் உறவினராக வந்து அதனைத் தொடர்ந்து நாங்கள் வந்து ஏற்கனவே இனங்காணப்பட்ட 14 தொற்றாளர்களை வந்து நாங்கள் பெண்களையும் குழந்தைகளையும் வந்து காத்தான்குடி COVID-19 ட்ரீட்மெண்ட் சென்டருக்கும் ஆண்களை வந்து நாங்கள் வந்து ஈச்சிலம்பத்து ட்ரீட்மெண்ட் சென்டருக்கும் தற்பொழுது வந்து நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம். இன்று இனங்காணப்பட்டவர்கள் அநேகமாக நாளை வந்து அவர்கள் COVID-19 தொடர்புடைய தொற்று சிகிச்சைகளுக்கு அனுப்பப்படுவார்கள். இதுவரையில் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு வந்து 2வது அறையில் வந்து திருவண்ணாமலை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 82 கொரோனா தொற்றாளர்களும், மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 36 கொரோனா தொற்றாளர்களும், பின்னியாவில் 18, தமிழகாமம் பகுதியில் 4 பேரும், உப்புவழி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஒருவரும், குச்சவடியில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஒருவரும், கோமரக்கடவுளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 3 பேரும், சேருவிலை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 3 பேரும் இனங்காணப்பட்டிருந்தார்கள். மொத்தமாக 148 பேர் இதுவரையில் 2வது அறையின் பின்பாக எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து தொற்றுள்ளவர்களாக இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் மீண்டும் பொதுமக்களுக்கு சொல்வதென்றால் என்னவென்றதால் தனி நபர் சுகாதாரம் என்பது மிகவும் முக்கியமாகும். ஆகவே சுகாதார வழிமுறைகளை கட்டாயமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சுகாதார திணைக்களத்தின் மூலமாக நாங்கள் உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம். மற்றும் உங்களுடைய பிரதேசத்துக்கு யாரும் புதியவர்கள் வந்தாலும் வேறு பிரதேசத்திலிருந்து அல்லது உங்களுடைய பகுதியில் யாராலும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தால் எங்களுடைய சுகாதார விதிமுறைகளை மீறுகின்ற பொழுது உடனடியாக நீங்கள் பொது சுகாதார பரிசோதனைக்கோ அல்லது பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கோ உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாகும். நாங்கள் எங்களுடைய சமூகத்தை வந்து நாங்கள் காப்பாற்றுவதனால் மேற்கூறப்பட்ட சுகாதார விதிமுறைகளை நாங்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டியது முக்கியமாகும். தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, இன்று சுற்றாடல் அமைச்சு வன இலாகா